பாத்தே உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கா போனா? ரணி ரணி என்னக்கா நீ இன்னும் சாப்பிடலையே? இல்லக்கா. அப்ப உட்கார்ந்து சாப்பிடு. யாருக்கு யாருக்கு அண்ணா உனக்கு என்ன? நீ உட்கார்ந்து சாப்பிடு. ரணி வாயா குந்திக்க கேட்டுக்கு. நீ கதைய அசையாத அத்தைக்கு அறந்தாங்கி பருப்பு, ஊருக்கு இன்னைக்குதான் ஊத்துக்குள்ள கொழுப்பு. உங்க ஆத்தாவுக்கு மட்டும் நெய் சோறு, நமக்கு மட்டும் பொய் சோற. அத விடுமே, உனக்கு இது போதுமா இல்ல முன்னாடி விளைச்சு முட்டைக்குமா வாங்கிட்டு வருவா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தைரியம் இருந்தா நான் போட்டு வச்ச சாப்பாட்டை நீ சாப்பிட்டு இருப்ப? சரிதா ஊடும, நீயும் தண்டம் நானும் தண்டம், இதுல யார் சாப்பிட்டா என்ன முண்டம்? அப்படி சொல்லுமே. ஏண்டா அவ என்ன முண்டோங்கிற? நீயும் சேர்ந்து ஒத்துவதறியா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறாரு. ஏன் தம்பி நீங்க சாப்பிடல? சாப்பிடுங்க. ஏங்க பையனுக்கு போன் பண்ணுங்க. எதுக்கு? எதுக்கா பத்தி கட்டி ஏறிட்டு போன் பண்ணுங்க. ஹலோ, என்னது எங்க பத்திக்கிட்டு எரியுதா? இங்க என் சம்சாரத்துக்கு தான் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இதுக்கெல்லாம் அது வேணாம் ஐயா, இத வேற மாதிரி அணைக்கணும். நான் பாத்துக்கிறேன். வச்சிரு. அவசரத்துல கைய விட்டா அண்டாக்குள்ள கூட நுழைய மாட்டேங்குது. தப்பி தவறி நூற சுழட்டி விடாத, வேன கொண்டாந்து விசாரணை இல்லாமலே அள்ளிட்டு போயிடுவான். ஹலோ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தியாகு இருக்கானா? நான் உங்க அம்மா பேசுறேன். அவர் அவசர பிரிவில் இருக்காரு. இங்க அதை விட அவசரம் கொஞ்சம் இருங்க, சீக்கிரமா கூப்பிடுங்க. ஹலோ, தியாகு ஹியர். யாரு தியாகுவா பேசுறது? என்னமா? உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வரணும். என்னமா விஷயம்? உயிர் போற விஷயம். உடனே புறப்பட்டு வா. உயிர் போற விஷயமா? இதோ வரேன். இன்னையா சோறு உங்க வீட்டு சோறு? மனுஷன் துண்ணுவானா? சரி சும்மா இருமே, நான் தான் முன்னாடி உள்ள வாங்கி தர சொன்ன, சும்மா கூவினே இருக்கே. இந்த அம்மா அத்தை என் தேங்காய் நாறு மெத்த நாங்க வெளியில சாப்பிட்டு ரெண்டாவது ஆட்டம் பாத்துபிட்டு ராவுக்கு ரெண்டு மணிக்கு தான் வருவோம். கதவு தட்டுவோம், கபால திறக்கணும். இல்லாங்காட்டே போற இருக்குமே. அந்த அம்மா திறக்காம என்ன பண்ணு? கேவலப்படுத்தி பேசுறாங்க, இதை விட முக்கியமான விஷயம் என்னடா இருக்க முடியும்? வாடிங்க, அவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. நீயாவது போன் பண்ணும்போது வேலையை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் சொன்னியா? ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பாடு. ஆமாப்பா, சில்லி சிக்கனும் சிக்கன் 65ம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல தான் நல்லா இருக்கும். வாப்பா உட்காரு சாப்பிடு. நல்ல வேலை தம்பி வந்துட்டா. இவன ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த நன்றி கட்ட ஜென்மங்களை வாங்க வாங்கன்னு வாங்கிடணும். ஏன் நீ எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டீங்க, இதை மட்டும் ஏன் சாப்பிட கூப்பிடல? ஆமா, இவர் வெட்டி முறிக்கிறாரு நேர நேரத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு. அப்படியே சாப்பாடு போட்டாலே ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கிறது. வெக்கம் கட்ட ஜென்மங்க. அத நான் உங்களை சொல்லல, நான் அப்படி நினைக்கவே இல்லம்மா. அதானே வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்து திங்குறோமேனே, சூடு சொன்ன வேண்டாம். தண்டச்சோறு மாமா, நான் உங்களை சொல்லல, நான் அப்படி நினைக்கவே இல்லையம்மா. டேய் எங்கடா எழுந்துக்கற, உட்காரு. இப்படி சவுடாலா உட்காந்து சாப்பிடுறதுக்கு நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வடிச்சு கொட்ட போறேனோ? கொட்டிக்க. நான் இன்னும் சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள ஏங்க அப்படி திட்டுற? என்ன செல்வி, தம்பி சாப்பாடு போறதை விட்டு திட்டிட்டு இருக்க? பின்ன என்னங்க, உங்க ஒருத்தர் சம்பாதியத்துல எத்தனை பேர் வெட்டித்தனமா உட்காந்து சாப்பிடுறது? இது கால் மேல கால் வேற. நான் ஒண்ணு கால் மேல கால் போடல, நீ ஒண்ணு திட்டு வந்த. ஆமா, இந்த ரோஷத்துக்கு ஒண்ணு தானே திட்டின, ஏன் ஃபீல் பண்ற? சாப்பிடு. சார் தம்பி, உருப்படவே முடியாது, அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டா தரித்திரம் வரும். இல்லம்மா, என்ன பாக்குறீங்க நீங்க? பாக்குறத பார்த்தா உழைக்கிறவங்கள பத்தி பேச இந்த ரோஷம் கட்டவங்க. ஆமா, எங்க அத்தையும் மாமாவும். என்ன நீ எதுக்கடுத்தாலும் ஏன் மண்டே போட்டு உருட்டுற? ஏதோ இருந்தாலும் நேரடியா சொல்லு. இந்த வீட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல, நான் உன்ன நினைச்சா நீ கொண்டு நினைக்கிறீங்க. என்ன எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ? எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு, இனிமே இந்த கும்பலுக்கு நமக்கும் சரிப்பட்டு வராது. பேசாம நாம ரெண்டு பேரும் ரூம்லயே கொட்டிக்குவோம். என்ன? ஆமாங்க. ஆ வரோம் வரோம்.